கைதி திரைப்படம் நடிகர் கார்த்திக் நடிக்க லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ஹீரோயினும் இல்லாமல் பாடல்களும் இல்லாமல் முழுக்க முழுக்க தில்லராக உருவாக இருக்கிற படம் தீபாவளி ரேஸில் பிகிலுக்கு போட்டியாக கடம்பிற படம்னா கைதி திரைப்படத்தை சொல்லலாம் இன்றைக்கி சாயங்காலம் தான் பிகில் திரைப்படத்தினுடைய டீசர் எப்போ லான்ச் ஆகும் அப்படிங்கிற டீட்டிலே சொல்லியிருக்காங்க ஆனால் அதுக்குள்ளே இன்னைக்கு சாயங்காலம் ஏழு மணிக்கு கைதி திரைப்படத்தின் ட்ரெயிலர் லான்ச் பண்ணிட்டாங்க இன்ஃபேக்ட் பிகில் திரைப்படத்துக்கு எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்கோ அதே அளவுக்கு ஈக்குவலான எதிர்பார்ப்பு கைதி திரைப்படத்துக்கு இருக்குது கைதி திரைப்படத்தின் ட்ரெயிலருக்கு மக்களிடையே பெரிய வரவேற்பு கிடைச்சிட்டு இருக்குங்க ஒரு பக்காவான ஆக்ஷன் த்ரில்லர் மூவி மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் கதை பார்த்தீங்கன்னா ஒரே நைட்டில் நடக்கிற கதை மாதிரி இருக்குது போலீஸ் டீமுக்கும் மாஃபியா கேங்க்கும் நடக்கிற ஒரு கேட் அண்ட் ரேட் ஸ்டோரி மாதிரி தெரியுது இந்த ரெண்டு டீமுக்கும் மத்தியில் மாட்டிகிட்டு நிற்கிற ஒரு கைதி தான் நடிகர் கார்த்திக் படத்தோட விஷுவல் பார்க்கும்போது மிரட்டிட்டாங்கங்க டெக்னிக்கலாக படம் அடுத்த லெவலில் இருக்கும் போல இருக்கு கார்த்திக்கோட நடிப்பு நல்லா இருக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு கேமரா நல்லா இருக்கு எடிட்டிங் நல்லா இருக்கு எல்லாத்துக்கும் மேலே படத்தில் வர்ற வசனங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குது சாகுறதா இருந்தாலும் சண்டை போட்டு சாகணும் சார் பயத்தில் காலில் விழுந்து சாகக்கூடாதுன்னு சொல்கிற வசனம் அடிச்ச மாதிரி இருக்குது மொத்தத்தில் கையை திரைப்படத்தோட ட்ரெய்லர் அவுட் ஸ்டாண்டிங்